ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் வந்து எடுத்த வீடியோ தான். நாங்கள் வந்து நியூ இயர் அன்னைக்கும் எங்கேயும் வந்து வெளியில் போகிறதா பிளானும் பண்ணலை. ஸோ நாங்கள் வந்து மண்டே அன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட்க்கும் லீவ் அப்படின்றதுனால நம்ம பாப்பாவை கூட்டிகிட்டு ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போகணும். பாப்பாகிட்ட சொல்லவே இல்லை. ஸோ அவளை சடனாக கூட்டிகிட்டு போகணும். அவளே கன்ஃபியூஸில் வந்துட்டு இருந்தா எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்டுட்டு. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு நம்ம சிங்கப்பெருமாள் கோவிலில் பெருமாள் கோவில் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து ஏதோ ஃபங்க்ஷன் மாதிரி ஏதோ நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நல்லாவே டிராஃபிக் இருந்துச்சு பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து எங்கே வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுலேயே வந்து இது ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெப்பா கிட்ஸ் ஃபன் வேர்ல்டு, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபன் ஏரியாவுக்கு தான் நாங்கள் வந்து பாப்பாவை வந்து கூட்டிகிட்டு போகணும். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்காபெருமாள் கோவிலில் இருக்கிற லக்ஷ்மி ஜுவல்லரி. ஸோ அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ரீசனாக ஓப்பன் பண்ணது. இவங்கக்கிட்ட வந்து நம்ம மால்ஸில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே, நம்ம வந்து சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்க இல்லைங்களா, மால்ஸில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன குழந்தைங்க வர்றதுனால நல்லா ஹைஜீனிக்காக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக போர் அடிக்காமல் 1 hour 1.5 hours வந்து நல்லாவே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம். இங்கே வந்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பெரியவங்களுக்குமான நிறைய கேம்ஸ் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இந்த ஃபன் வேர்ல்டு வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாப்பா பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங்கில் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நாங்கள் வந்து சொல்லவே இல்லை, சர்ப்ரைஸாக இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அதனால் ரொம்ப ஈகர்னஸ் ஆகிட்டாங்க. நல்லாவே ஜாலியாகவே விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்கள். இது வந்து ஹலோ கிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க விளையாடுற கேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதில் உட்காராமல் ஹார்ஸ் ரைடிங் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருக்கிறவங்கள வந்து கார் ரைடு எல்லாமே நிறைய வந்து விரும்புவாங்க இல்லைங்களா. ஸோ அதுவும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு, கார் ரைடு கூட. அதுக்கு அடுத்தது வந்து பைக் ரைடு கூட இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து மால்ஸில் வந்து பார்த்துருப்போம், ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து செங்கல்பட்டில் வந்து நம்ம எஸ்பி கோவிலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவங்க. இது வந்து நம்ம பெரியவங்க விளையாடக்கூடிய ஏரியா. ஸோ இதுக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் வந்து நம்ம செஸ்ஸு, இந்த கேரம் அதெல்லாமே இருக்குது இல்லைங்களா, இந்த 3 games வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ சின்ன குழந்தைங்க வந்து நம்மளோட குழந்தைங்க விளையாடும்போது நம்ம வந்து சும்மா நம்ம டைம் பாஸ் ஆகிறதுக்காகன்றதுனால இந்த 3 games நம்மளுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ நம்மளுக்கும் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்தோன்னா நம்ம குழந்தைங்க கூட சேர்ந்து நம்மளும் வந்து குழந்தைங்க மாதிரி ஜாலியாக வந்து விளையாடிட்டு போகலாம்.
ஹார்ஸ் ரைடில் இருந்து அதுக்கப்புறம் வந்து என்னோடய பொண்ணு கார் ரைடு பண்ணுறதுக்காக வந்து உட்காந்தாச்சு. ஸோ கார் ரைடு வந்து ரொம்ப சீரியஸாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்த ஃபன் ஏரியா வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா ஓடியாடி விளையாடுறதுக்காக நல்ல ஒரு ஸ்பேஸாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஹலோ கிட்டி, அப்புறம் வந்து ஹார்ஸ் ரைடு, அதெல்லாமே தனி சார்ஜஸ்ஸு. இது நம்ம பைக் ரைடு அப்புறம் வந்து கார் ரைடு அது எல்லாமே வந்து தனி சார்ஜஸ்ஸு. ஸோ இந்த வந்து காயின் பேஸ்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு சார்ஜஸ் அந்த மாதிரி வாங்குகிறாங்க. இந்த ஃப்ராக் ஜம்ப் வந்து என்னோடய டாட்டருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுறத பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து 250 ருபீஸ் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து ஜாலியாக ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லாவே வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். எல்லா கேமுமே நம்ம வந்து விளையாடலாம். ஸோ இங்கே பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் சின்ன குழந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இது ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணப்போ மிஸ் பண்ணிட்டா. ஸோ அதனால் ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்ததுனால இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் உனக்கு எடுத்து கொடுக்குறேன்டா பொம்மை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து இவரும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணாங்க, அப்புறம் செகண்ட் வந்து ட்ரை பண்ணாங்க, மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் தேர்ட் டைம் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விட்ட ரெண்டு பொம்மையுமே வந்து சூப்பராக இந்த டைம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டுத்தையுமே சேர்த்து வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் என்னோடய பொண்ணுக்கு வந்து செம்ம ஹாப்பி. ஃபஸ்ட்டு நம்ம கிடைக்காதுன்னு நினச்சோம், இப்போ பார்த்தா ரெண்டு பொம்மை கிடச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிட்டா. பாருங்கள் எவ்வளோ ஹாப்பி பாருங்களேன், எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா அது வந்து பேஸ்கெட் பால். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேம் பாருங்கள். ஸோ இந்த கேம் வந்து நான் எங்கள் மால்லேயும் சரி எங்கேயும் சரி நான் பார்த்தேன்னா இதை ப்ளே பண்ணாமல் வரமாட்டேன். அதுக்கப்புறமா வந்து என்னோடய டாக்டர் பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் பண்ணுறதுக்காக போயாச்சு. ஸோ ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சேஃப்டியாக நல்லா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க விளையாடுற ஏரியா இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து அடிபடக்கூடாது. அதுவும் நம் ரொம்ப வந்து குதிச்சு இது பண்ணி ஓடி ஆடி விளையாடக்கூடிய ஏரியாஸ் இல்லை எல்லாமே. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்பவே நல்லா வந்து ஒரு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப க்ளீனாக வேறு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம், உண்மைதான் ரொம்ப க்ளீனாகவே இருக்கணும் இல்லைங்களா. ஏன்னா வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லாவே வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே இருந்த பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்ட் பர்சன், அவர் பேர் வந்து சிவா. ஸோ நீங்களும் அங்கே போனீங்கன்னா நல்லாவே வந்து கைட் பண்ணுவாங்க, எப்படி கேம் எல்லாமே எப்படி ப்ளே பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 இயர் மெம்பர்ஷிப் பேக்கேஜ் அது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நான் கண்டிப்பாக வந்து இவங்களோட அட்ரஸ் அப்புறம் வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து என்னோடய பொண்ணு வந்து அங்கே டாய்ஸ்லாம் கூட சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஏதோ ஒன்று டாக்டர் கிட்ட அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க அப்பான்னு சொல்லி வாங்கியாச்சு பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க மேடம், ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு பாருங்கள். டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு ஈகர்னஸில் நல்லா ஒரு ஜாலியாக இது பண்ணிவிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப்பில் வந்து நிறுத்திட்டாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மரமல் நகரில் வந்து இந்த கேக்ஸ் அண்ட் பேக்ஸ். ஸோ இங்கே வந்து எங்கள் அப்பா வந்தாலும் சரி எனக்காக இந்த இங்கே வந்து மசாலா பால் வாங்கிட்டு வருவார். ஸோ நாங்களும் வந்து மசாலா பால் குடிக்கலான்னு சொல்லிட்டு போனோம். பட் என்னோடய பேட் லக் அன்னைக்குன்னு பார்த்து மசாலா பால் வந்து தீந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ பாப்பாவுக்கு ஸ்கூல் கொடுக்கறதுக்காக மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், அவளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஸ்கூல் மறுநாள். ஸோ அதனால் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்கக்கிட்ட வந்து நல்லாவே இருக்கும், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் கேக்ஸ் எல்லாமே. நான் பாப்பாவோட பர்த்டே அப்போ கூட இங்கே தான் வந்து கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கும் வந்து அவங்க வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து சூப்பராக நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. இதெல்லாமே பாருங்கள், உங்கள் கேக் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. எல்லாமே ஐஸ் கேக்ஸ்லேருந்து நார்மல் கேக் எல்லாமே நம்ம சொல்கிற மாதிரி வந்து செஞ்சு கொடுப்பாங்க எல்லா ஃப்ளேவர்லேயுமே. ஸோ ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
ஸோ இங்கே வந்து நம்ம வாங்கிட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பில் பே பண்ணுற வரைக்கும் நான் கொஞ்சம் வந்து வீடியோ வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அங்கே நான் வீடியோ கவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜாங்கிரி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஜூம் வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அப்செட்டாக வந்து நான் கிளம்பிட்டேன். ஏன்னா என்னோடய ஃபேவரட் வந்து மசாலா பால் வந்து இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்பியாச்சு அங்கேருந்து. என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் வேறு ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு வந்து இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும், மசாலா பால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சரி, இன்றைக்கி வந்து நம்ம குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய தடவை வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஊலாலான்ற நம்ம டீ ஷாப்புக்கு தான். அங்கே வந்து மசாலா பாலும் வந்து இது பண்ணுறாங்க, கொடுக்குறாங்களாம். ஸோ அதனால் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு ஏதோ, என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவரோட மொபைலுக்கு ஏதோ கவர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் வந்து நானும் பாப்பாவும் வண்டியிலே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மசாலா பால் ஃபைனலி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.